மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நேர்மையாளரான புனித சூசையப்பரே எங்கள் தந்தையே, தொழிலாளர்களுக்கு பாதுகாவலரே, உம்மை நம்பி உமது அடைக்கலம் தேடி வந்துள்ளோம். எங்கள் அன்பு தந்தையே, மிகுந்த வணக்கத்தோடு உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் பாதுகாவலராகவும் தெரிந்து கொள்கிறோம். இறைவனால் மீட்க பெற்ற மக்களாகிய எங்களை விண்ணப்பங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது வளர்ப்பு தந்தையும் திரு குடும்பத்தின் பாதுகாவலரும் தொழிலாளர்களின் மாதிரிகையும் நல்ல மரணத்தின் பாதுகாவலரும் ஆகிய புனித சூசியப்பர் வழியாக உமது ஆதரவை தேடி நாடி வந்துள்ள எங்கள் மீது இறங்கி எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்திரடும். எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்களை கருணையோடு எங்களுக்கு அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவை பேணி வளர்த்த புனித சூசையப்பரே, எங்கள் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் வைக்கின்றோம். அவர்களை கிறிஸ்துவை போல் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வளர்க்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டியான புனித சூசையப்பரே, எங்கள் பங்கில் உள்ள இளையோர் அனைவரையும் உமது பாதுகாவலில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு தூய ஆவியாரின் உதவியை பெற்று தந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்புகளிலும் உயரிய இடத்தை பெற்று உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, குடும்பங்களில் ஒற்றுமையும் அமைதியும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் ஈகை உணர்வும் விட்டு கொடுத்து வாழும் விவேகமும் நிலவி குடும்பங்களில் நன்மைகளை உருவாக்கி திரு அவையை வளர்க்க உமது மேலான ஞானத்தை குடும்பங்களுக்கு அளித்து அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று உழைப்போரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்கள் பங்கில் உள்ள அனைவரையும் உம் பாதுகாவலில் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட தொழில்களை செவ்வனே செய்து சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் வாழ்ந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அவையின் அரணாக இருக்கும் புனித சூசையப்பரே, திரு அவையில் உள்ள அனைவருக்கும் இறை அன்பு ஒன்றே ஊற்றாய் இருப்பதால் இல்லத்தாரும் துறவரத்தாரும் இறை அன்பை அடிப்படையாக கொண்டு இறைவனையும் மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று புனித சூசியப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மனித உரு எடுத்த இயேசுவின் கைகளிலும் அன்பு தாயாம் அன்னை மரியாவின் கைகளிலும் இறக்க பேறு பெற்ற புனித சூசையப்பரே, நோயுற்றோ நலம் பெறவும் இறப்பு வேளையில் இருப்பவர்கள் உமது பரிந்துரையால் ஆன்மீக நலன்களையும் அவசர உதவிகளையும் நிறைவாய் பெற்று இறைவனில் அமைதி கொள்ளவும் நீர் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசையப்பர் வழியாக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அமைதியாக இறைவனிடம் எடுத்து கூறுவோம். நன்றி அறிதல். எங்களுடைய தேவைகளை சொற்களில் வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவற்றை அறிந்து வரங்களை மழை என பொழிந்து எம்மை வழி நடத்தும் இறைவா, உமது பெயரால் மண்ணுலகில் திருக்குடும்பத்தின் தலைவராக எல்லா சூழ்நிலைகளிலும் உம் திருமகனையும் அவத்தம் அன்னையையும் பேணி காத்த புனித சூசையப்பரை, எங்கள் பாதுகாவலராக தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வரும் உமது வல்லமை நிறைந்த நன்மைத்தனத்திற்காக நன்றி கூறுகின்றோம். கோடி வரங்களை வாரி வழங்கும் புனித சூசையப்பர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் தொழில் புரிவோர் அனைவருக்கும் புனித சூசையப்பர் பெயரால் நீர் அருளிய அனைத்து நன்மைகளுக்காகவும் குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் மன்றாட்டால் அனைத்து குடும்பங்களுக்கும் நீர் கொடுத்த பாதுகாப்பிற்காகவும் நன்மைகளுக்காகவும் கோடி வரங்களை வாரி வழங்கும் புனித சூசையப்பரின் வல்லமையுள்ள மன்றாட்டால் உடல் நலமற்றோர் நலம் பெற்று
புது வாழ்வு பெற்றதற்காகவும் கற்பின் அணிகலனாகிய புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எம் இளைஞர்களும் இளம் பெண்களும் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பிற்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் தூய ஆவியாரின் தூண்டுதலை நம்பி தம் வாழ்வில் ஏற்பட்ட சிக்கலில் புனித சூசையப்பர் பெற்ற தெளிவை பார்த்து வாழ்க்கை சிக்கலில் இருப்போர் பெற்ற இறை உதவிக்காகவும் மன துணிவிற்காகவும் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நன்மைகளுக்காக புனித சூசையப்பர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உடல் நலமற்றோருக்காக சேர்ந்து மன்றாடுவோம். எங்களது வல்லமை மிகுந்த பாதுகாவலராக தெரிந்து கொண்டு அவரது பரிந்துரைக்காக எங்களை முழுவதும் கையளித்து விட்டோம். இதன் மூலம் எங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் நீங்கலாயிற்று. இன்னும் பல பெரிய சிக்கல்களிலிருந்து விடுதலை அடைந்தோம். அவரிடம் இந்நாள் வரை எந்த ஒரு வரமும் கேட்டு நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என நினைத்து கூட பார்க்க முடியாது என மறைவதுள்ள புனித அபிலாசம்மாள் கூறியது போல நாங்களும் சான்று பகர விரும்புகிறோம். இதோ உடல் நலமற்றிருக்கும் எங்களை கண்ணோக்கியர்களும் எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையையும் எங்களுடைய நம்பிக்கையையும் கண்ணுற்று எங்களுக்கு நலமளிக்க இறைவனை மன்றாடும். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறி நம் துன்பங்களை சுமந்து கொண்ட அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு ஆசி வழங்க உங்கள் மேலும் இருப்பாராக. அவரது திருவருள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் தங்கி அருள் பொழிவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கும் அனைத்து உடல் நலமற்றோருக்கும் ஆசி வழங்கி அனைத்து நோய்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பாராக. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் வாழ்நாள் முழுவதும். இந்த திருப்பாடல் 63:4 சொன்னது போல வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவரே உம்மை போற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன். கரங்களை கட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே முன்பே அறிந்திருந்தேன். வயிற்றில் நாம் எப்படி இருப்போம் நம்ம தாய் கூட தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கூறுகிறார், நீ தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்று அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் கைகளை தட்டி பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயின் மேலாக
பாடுவோம். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு ஆண்டவர் கொலையுண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை அவர் சுமந்து கொண்டு, அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தார். அந்த உயர்ந்த உள்ளத்தை நோக்கி நாம் கரங்களை தட்டி பாடுவோம். என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை ஆராதித்தால் போதாது, என் உயிர் உள்ளவரை ஆராதித்தால் போதாது, என் மூச்சை ஒழிந்தாலும் உண்மை நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, தன்மையும் கருவாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஆமே. என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்தவரும். என் வாழ்நாள், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பேரன்பும் அவருடைய அருளும் நம்மை பின்தொடர்ந்து வரும். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு ஒரு இரக்கம் பாருங்க ஆண்டவருடைய. பிரைந்தலா பாவி என்று அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. ஆவி என்றை தள்ளியாவல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. பிரைஸ் தி லார்ட். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. எழுந்து நிற்போமா. என் நாட்கள் மூடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கரங்களை உயர்த்தி என் சுவாசம் மொழியும் வரை, கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவரே, என் சுவாசம், என் உயிர், என் வாழ்நாள் எல்லாம் முடிந்தாலும் கண்களை மூடி ஆண்டவரோடு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் முடிந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே என் வாழ்வே உமக்காக தான். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம், நம்மையே ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை, என் ஜீவன், என்னுடைய எல்லாமா இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நான் நன்றி செலுத்தவும் உம்மை நான் ஆராதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சென்ற இரண்டு வாரங்களில் நாம் சூசையப்பருடைய வேர்களை பற்றி பார்த்தோம். இந்த நாளிலே சூசையப்பருடைய ஊரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சூசையப்பருடைய ஊர் எது? சூசையப்பருக்கு என்ன ஊர்? நாசரேத்து. சூசையப்பருடைய ஊர் நாசரேத்து. ஊரில் ஒரு பெருமை இருக்கின்றது. ஒரு சில ஊர்கள் என்று சொன்னாலே அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் இல்லையா? ஒரு ஊர் என்றால் அந்த ஊருக்கு தன்மை இருக்கின்றது. இப்பொழுது நாசரேத்துக்கு ஒரு பெருமை இருந்ததா, சிறுமை இருந்ததா? என்ன பெருமை இருந்தது? இயேசுவினால் பெருமை வந்தது, அதற்கு முன் அதற்கு என்ன நிலை? அதற்கெல்லாம் பெருமை இல்லை. பழைய ஏற்பாட்டில் பெருமை இல்லை. அந்த ஊர் கலிலேயா பகுதியில் இருக்கின்றது. அந்த கலிலேயா பகுதியில் நாசரேத்து இருக்கின்றது. இடத்திற்கு 2005 வருடம் நான் போய் பார்த்திருக்கின்றேன். அந்த இடம், அந்த ஊரை பற்றி அதிகமாக பெருமைக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஊரில்தான் ஏசு மரி சூசை என்ற திரு குடும்பம் இருந்தது. அந்த ஊருக்கு இவர்களால் பெருமை, அதற்கு முன் பெருமை இல்லை. நாசரேத்து நிலை என்னென்னால் புறந்தள்ளப்பட்ட ஊர், ஏளனமாக பேசப்பட்ட ஊர், கேவலமாக கருதப்பட்ட ஊர். எதிலிருந்து வெளிப்படுகின்றது? ஒரு கூற்று இருக்கின்றது. யோவான் அச்செய்தி 1:46 இருக்கின்றதா? யோவான் அச்செய்தி 1:46 இந்த நாசரேத்தை பற்றி மக்கள் என்ன பார்வை வைத்திருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று, ஒரே ஒரு சான்று. ஏசு பற்றி சொல்ல, ஏசு நாசரேத்திலிருந்து. அப்படியா? நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வரக்கூடுமோ? அதுதான் டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம். டெரகேட்டிவ், கேவலமாக பேசுறதெல்லாம், நெகட்டிவாக பேச அந்த ஊரா அப்படின்னுட்டு. பிலிப்பிடம், நத்தனியேல் பிலிப்பிடம் சொன்ன வார்த்தைகள், நல்லது ஏதும் வரக்கூடுமோ என்று. அப்படி தான் அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் இருக்கின்றது. அங்கே ஆறுகள் இல்லை, அரண்கள் இல்லை, வளமை இல்லை, கரடுமுரடான மேட்டு பகுதியாக இருந்தது. எனவே வாழ்வதற்கு லாயக்கற்ற இடமாக அது கருதப்பட்டது. அப்போ இயேசு அந்த ஊரில் வாழ்ந்தார், 30 வாழ்ந்தார், சூசனுடைய வீட்டில் வாழ்ந்தார். இப்போ சூசனுடைய வேலை என்ன? தச்சன். அது வந்து அவருடைய அடையாளம், வேலை என்ன? தச்சன். ஊரும் வந்து பெரிய ஊர் கிடையாது. அவருடைய தொழிலும் வந்து தச்சு தொழில். எனவே பெரிய என்ஜினியரோ டாக்டரோ அரசரோ வாத்தியரோ அது மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் அவர் சாதாரண எளிய நிலையில் வாழ்ந்தார். இந்த தச்சன் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் டெக்னோன் என்று சொல்லப்படுகின்றது. டெக்னோன், அது டெக்னோன், டெக்னோன் என்ற வார்த்தையில் இருந்தால் டெக்னீஷியன் வந்திருக்கு பாருங்கள். டெக்னீஷியன் என்று சொல்கிறாங்க பாருங்கள், டெக்னீஷியன். அப்போது அவர் வந்து மர வேலைப்பாடுகள், வுட்வொர்க் சேர்ந்திருக்கின்றார், வுட்வொர்க் என்ஜினியர். தச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வார்த்தை நாம் கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லலாம்? தச்சு தச்சு பொறியாளர், அச்சு பொறியாளர் என்ற மாதிரி தச்சு பொறியாளர். அருமையாக இருக்குல்ல, தச்சன் என்ற வார்த்தை இனிமேல் நாம் பயன்படுத்த வேண்டாம். என்னது? தச்சு பொறியாளர் இல்லை, தச்சு பொறியாளர், தச்சு பொறியாளர் என்று. இப்போ பாருங்க, என்ஜினியர். ஸ்டோன் ஒர்க்கும் அதே தான், ஸ்டோன் வேலை செய்கிறவங்களும் அதுதான். கற்களில் இதை டெக்னீஷியன் என்ற வார்த்தை வந்து, அவர் வந்து மர வேலையும் செய்வார், அந்த கல் வேலையும் செய்வார். பாருங்கள், இதெல்லாம் சூசியப்பர் செய்த வேலைகள்.
இப்போ பாருங்கள், நாசரேத்துக்கு அருகிலே சிப்போரிஸ் என்ற இருக்கின்றது. சிப்போரிஸ் அது ஆறு, இது எண்ணில் ஆறு. சிப்போரிஸ் என்ற பெரிய நகரம் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். எங்களுடைய டூர் கைடு வந்து அந்த கூட்டிகிட்டு போய் காட்டினார். சிப்போரிஸ் என்ற பெரிய அந்த நகரம் இது பாலடைந்து கிடைக்கின்றது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே அது பெரிய நகரமாக இருந்தது. ஏறுவது அங்கே பெரிய நகரத்தை கட்டினான். எனவே இயேசுவும் சூசியப்பரும் அந்த சிப்போரிஸ் என்ற பெருநகரத்திற்கு சென்று வேலை செய்திருக்க கூடும். காரணம், நாசரே சிறிய ஊர், 365 நாட்களும் அவர்களுக்கு அங்கே வேலை இல்லை. எனவே வேலையை தேடி அவர்கள் சென்றிருப்பார்கள், நகரத்துக்கு சென்றிருப்பார்கள். இப்போ நாம் வந்து சிறிய சிறிய கிராமங்களிலிருந்து இப்போ சேலத்தை நோக்கி வருகின்றார்கள், பெங்களூரை நோக்கி போகின்றார்கள், கல்கத்தா என்று சொல்கின்றார், பெரிய பெரிய நகரங்களை நோக்கி போகின்றார்கள். காரணம் என்ன? அங்கு வேலை உண்டு, பலவிதமான வேலைகள் உண்டு, கட்டுமான பணிகள் நடைபெறும். எனவே வேலை, ஏதோ ஒரு வேலை என்று சொல்லி அவர் வருகின்றார்கள் நகரத்தை நோக்கி. எனவே இயேசுவும் சூசியப்பரும் சிப்போரிஸ் என்ற அந்த பெரிய நகரத்திற்கு வேலைக்கு சென்றிருக்க கூடும் என்று கருத்து நிலவுகின்றது. இயேசு தச்சன் மகன் பாருங்களேன், மத்தேயுவின் செய்தி 13:54-55, அவருக்கு ஞானம் இருக்கின்றது, பல வள்ளல் செயல்கள் செய்கின்றார், ஆனால் மக்கள் ஐயப்பாடு. இவர் தச்சன் மகன் தானே, தச்சன் மகன் தானே, இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி கிடைத்தது? எனவே ஆச்சரியக்குறி, ஆச்சரியக்குறி. ஆனால் இயேசுனுடைய அந்த தந்தை தச்சன் தான். எனவே அதை அவர் கேவலமாக நடத்தனு அவர் நினைக்கவில்லை. இயேசுவை பொறுத்த மட்டும் இரண்டு தன்மைகள் உண்டு, தெய்வத்தன்மை, மனிதத்தன்மை. அந்த தெய்வத்தன்மையில் இயேசு ஆண்டவர் படைக்கும் ஆற்றலை கொண்டிருந்தார். எபிரேய வார்த்தைக்கு தபார் என்று சொல்வார். தபார் என்றால் கிரியேட்டிவ் வேர்ட், ஒளி உண்டாகட்டும் என்றார். ஒளி உண்டானது யார்? வார்த்தையிலே கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆக இயேசு கடவுள் என்ற முறையிலே அந்த படைக்கும் ஆற்றலை கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், மனு எடுத்த பொழுது அவர் கையில் என்ன இருந்தது? உளி இருந்தது, திருப்புளி இருந்தது, ரம்பம் பிடித்து அவர் உழைத்தார், கடினமாக உழைத்தார், கலப்பைகள் செய்தார், கதவுகள் செய்தார், பெஞ்சு செய்தார், டெஸ்க் செய்தார், அனைத்தையும் அவர் சாதாரண மனிதரை போல செய்தார். கடவுள் நிலை எங்கே? மனித நிலை என்றே. மனிதனாக மாறிவிட்டால் மனிதரை போலதான் இருந்தார். 100%. இயேசு மனிதர், கடவுள் எப்படியோ அப்படிதான் அவர் மனிதனாக இருந்தார். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். பெஞ்ச் உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை, இல்லையா? உண்டாக என்ன ஆயிருக்கும்? பெஞ்ச் உண்டாகட்டும், பீரோ உண்டாகட்டும், ஏசி உண்டாகட்டும். ஐயோ, நான் அப்படி சொன்னேன்னு என்ன ஆகும்? இந்த பெயிண்டெல்லாம் அடிக்க தேவையில்லை, கிரானைட்டெல்லாம் போட தேவையில்லை, ஃப்ளோர்லெல்லாம் கிரானைட் படுத்து கொள்ளட்டும். அது நடக்காது. அப்படி இருந்தால் வேறு ஏதாவது நடக்கும் இல்லையா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு உண்டாகட்டும், பிரியாணி உண்டாகட்டும், அது நடக்காது. பாருங்கள், இது எல்லாவற்றையும் செய்தார், உழைத்தார். எந்த தொழிலும் கீழ்த்தரமானதில்லை, அதுதான். எந்த தொழிலும் கீழ், நம்முடைய நாடுகள் தான் அப்படி வேலை செய்பவர் வைத்து, தொழிலை வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற கருத்து, அந்த கருத்து நிலவுகின்றது, பாகுபாடு இருக்கின்றது. நான் கனடாவில் இருக்கும்போது, அது யூரோப்பிலெலாம் போகும்போது அதுதான் பாருங்களேன். கனடாவில் வந்து எங்களுக்கு சமையல் செய்ய வருவாங்க. அந்த அம்மா பேர் சோனியா, இத்தாலியிலேருந்து வந்து இங்கே கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து சமையல் செய்ய வருவாங்க. எப்படி வருவாங்க? காரில் தான் வருவாங்க. காரில் வந்து அப்படியே அருமையாக அங்கே வச்சுட்டு உள்ளே வருவாங்க. அப்படியே எல்லா வேலைகளும் செய்வார்கள். அப்புறம் கார் எடுத்து வீட்டுக்கு போவாங்க. அவ்வளோதான், ஈக்குவாலிட்டி தான் எல்லாம். நான் சாமியார்ன்றதுனால உயர்ந்தவர், அவங்க குக்குன்றதுனால தாழ்ந்தவரும் ஒன்றும் கிடையாது. என்னை வந்து ஜோசப் பண்ணுவாங்க, நான் சோனியா அனுவேன், அவ்வளோதான். குக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அது அஃபன்சிவ். அது வந்து அவங்க வந்து பேர் தான், பேரை வச்சு ஈக்குவாலிட்டி, அவ்வளோதான், ஈக்குவல் டிக்னிட்டி. சாமியார்ன்ற அந்த மதிப்பு அவருக்கு இருக்கின்றது. அதே போல் தான் ஹியூமன் டிக்னிட்டி, பேசிக் டிக்னிட்டி இருக்குங்களா, அதை வந்து வெளிநாடுகளில் நாம் வந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்ம நாட்டில் அது மாதிரியெல்லாம் இல்லை. குக்கெல்லாம் தாழ்ந்த நடக்கிறாங்க, அப்படியாகலை. எனவே மனுர் எடுத்து மண்ணுக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் தொழிலை செய்தார். ஆனால் அந்த தொழிலுக்கு அவர் வந்து உயர்வையும் மதிப்பையும் கொடுத்தார். அதுதான் நாம் பார்க்க வேண்டியது.
இப்போ ஹோலி ஃபேமிலி ஆஃப் நாசரேத், நாசரேத்தின் திருக்குடும்பம் எப்படிப்பட்டது? ஆர்டினரி பீப்புள் பட் எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள் தான் வந்து, ஆர்டினரி தான் வந்து, ரொம்ப ஏழ்மையான எளிமையான குடும்பம் தான். ஆனால் அங்கே வாழ்ந்தவர்கள் மூன்று பேரும் மிக உயர்ந்த மனிதர்கள், மகத்துவமான மனிதர்கள். சரி, அதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யூத பரம்பரை என்ன, ஜூவிஷ் பேக்ரவுண்ட் வந்து நாம் வந்து தெரிந்து கொள்வது நல்லது. அவர்கள் சமயப்பற்றாளர்கள், இறைமைய வாழ்வு வாழ்ந்தார்கள். சூசியப்பரும் மாதாவும் சமயப்பற்று உள்ளவர்கள், இறைமைய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஜபக்கூடங்கள் உண்டு, சமய கல்வியும் உலக கல்வியும் எங்கே கற்றுத்தரப்பட்டது? கோயில் பக்கத்தில் தான் இல்லையா ஜபக்கூடம். இப்போ வந்து நம்ம காலேஜ் மாதிரி எல்லாம் ப்ரைவேட்டெல்லாம் இப்போ வந்தது, ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் இருக்கின்றது. இப்போ கூட வந்து பல இடங்களிலே வந்து கோயில் இருக்கும், கோயில் பக்கத்தில் வந்து நம்ம இது பள்ளிக்கூடம் இருக்குதானே. இப்போ சென்ட் மேரி சேனா அது கட்டினாங்க, லிட்டில் ஃப்ளவர் எது கட்டினாங்க அது பாருங்கள். இதெல்லாம் இது கோயில், அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள், அது வந்து உலக கல்வியும் சொல்லித்தர வேண்டும், அதே போல் சமய கல்வியும் சொல்லித்தர வேண்டும். இப்போ மதராசா என்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே அரபிக் வந்து சொல்கிறாங்க இல்லை, அரபிக் அதெல்லாம் வந்து குரானையும் அந்த அவர்களுடைய சமய ஒழுங்குமுறைகளையும் சொல்லித்தருகின்றார்கள். இப்போ வந்து செமினரி குருகுல சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், குரு சிஷ்யா அந்த வாழ்க்கை முறை பாருங்கள், குருகுல சிஸ்டம். அதை வந்து அங்கே தங்கி குருவனுடைய 24 மணி நேரத்தையும் பார்த்து கற்றுக்கொள்கின்ற நிலை, சொல்லிக் கொடுப்பது. இது வந்து இப்போ மாடர்ன் எஜுகேஷன், அப்போ வந்து அது மாதிரி இல்லை, வந்து பார்த்து கற்றுக்கொள்வது செமினரி என்று சொல்கிறாங்க, ஃபார்மேஷன் என்று சொல்கிறாங்க. எனவே பாருங்கள், அந்த காலத்தில் ஏதாவது ஜபக்கூடங்கள், சினகாக என்று சொல்லுவார்கள், சினகாக இருக்கும், சினகாகளை வந்து அவர்கள் சொல்லித்தருவார்கள். உலகில் யூதருடைய சமூக வாழ்வு கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் படிப்படியாக சமய அந்த கோட்பாடுகளை நெறிமுறைகளாக சொல்லித்தந்தார்கள். ஹூம் டு டூம் என்று சொல்லுகிறேன் பாருங்கள், ஃப்ரம் த ஹூம் ஆஃப் த மதர் டு த டூம் ஆஃப் தி ஏர்த், மதர் ஆஃப் தி ஏர்த், அதுதான் அங்கே போகுது. த ஹூம் இது மதர், அங்கே வந்து மதர் ஏர்த். எனவே அது வரைக்கும் அவர்கள் சமய ஒழுக்குமுறைகள் பாருங்கள், இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் இருக்கின்றது. ஆனால் பாருங்கள், குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இப்போ ஞானஸ்தானம் எப்போ தர்றாங்க நமக்கு, விருப்பப்பட்டால் தர்றாங்களா? வெளிநாடுகள் அப்படி தான் இருக்குது, விருப்பப்பட்டால் தர்றாங்க. ஆனால் வந்து 8 நாளில் கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க மோதம், இப்போ 8 நாள் இல்லைன்னா 15, 1 மாதம் மேக்சிமம், அவ்வளோதான். 1 மாதத்தில் வந்து ஞானஸ்தானம் அந்த குழந்தைக்கு தரப்பட வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இருக்கின்றது. அன்றைக்கு இயேசுசாமி வாழ்ந்த காலத்தில் யூதர்களுடைய ஒழுங்குமுறை என்ன, 8ஆம் நாள் விருத்த சேதனம். அதன்படி தான் லூக்கா 2:22 இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது, பெயரை வைத்தார்கள், 8ஆம் நாள் பெயர் வைத்தல். 33ஆம் நாள் தாய்க்கு தூய்மை சடங்கு நடத்த வேண்டும், லூக்கா 2:22-24 பார்க்கின்றோம். 66ஆம் நாள் குழந்தையை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள், பெண் குழந்தை என்றால் 33 நாட்கள், இல்லை ஆண் குழந்தை என்றால் 33 நாட்கள், பெண் குழந்தை என்றால் 66 நாட்கள் தூய்மை சடங்கு நிறைவேற்றுவது என்று லேவியர் கழித கடிதத்தில் இருக்கின்றது. பெண் குழந்தைக்கு 66 நாட்கள் அந்த தாயானவர் தீட்டுப்பட்டிருப்பார், எனவே ஆலயத்திற்கு சென்று தீட்டு கழிக்க வேண்டும் என்று ஒழுங்குமுறை இருந்தது. அதற்கடுத்து காணிக்க செலுத்த வேண்டும். பாருங்கள், பெயர் வைத்ததில், குழந்தை அர்ப்பணித்தல், அதற்கடுத்து காணிக்கை செலுத்ததில், இந்த மூன்றும் ஒழுங்குமுறை இருந்தது. அதற்கடுத்து 5 வயதில் மறைநூலை கற்க தொடங்க வேண்டும். 5 வயதில் ஒரு யூத குழந்தை அவர் வந்து தோராவை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். 10 வயதில் மறைநூல் விளக்கத்தை படிக்க வேண்டும். 12 வயதில் இயேசு சாமி எங்கே இருந்தார், ஆலயத்தில் மறைநூல்கள் மத்தியில் இருந்தார். அவருக்கு எப்படி தெரியும், பைபிள் படித்தார் அவர். பாருங்கள், யூதருடைய ஒழுங்குமுறை பாருங்கள், பைபிள் படிக்க வேண்டும், விளக்கங்களையும் நீங்கள் சொல்லி அவர்கள் படிக்க வேண்டும். 13 வயதில் 10 கட்டளைகளை சிறமேல் ஏற்க வேண்டும். 10 கட்டளைகள் அப்படின்னா என்ன, நீ 10 கட்டளைகளை எல்லாம் ஒழுங்காக அனுசரிக்க வேண்டும், அனுசரித்தால் கடவுளின் அருள், அனுசரிக்கவில்லை என்றால் கடவுளின் சாபம் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த வார்த்தை பாருங்களேன், பார் மிட்ஸ்வா
இது வந்து எபிரேய சொல் பார் மிட்ஸ்வா கட்டளைகளின் மதன் மகன் சன் ஆஃப் த காமனன் கமாண்ட்மெண்ட்ஸ் பார் மிட்ஸ்வா அப்படின்றது கட்டளைகளின் மகனாக நீ மாறிவிடுவார் அப்படின்னா என்ன நான் சின்ன பையன் தையாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது தப்பிக்க முடியாது நீ வந்து கட்டளைகளின் மகனாக மாறிவிட்டார் 13 வயதா வந் எனவே நீ கட்டளைக்கு உட்பட்டவன் அது வந்து பாரம்பரியம் பாருங்கள் 15 வயதில் மறைநூல் விளக்கு உரை கற்றுக்கொள்ள வேண்டும் எக்ஸசீசிஸ் என்று சொல்லுவார்கள் கமெண்ட்ரி எல்லாம் படிக்க வேண்டும் 18-20 வயதுக்குள்ளார திருமணம் நடைபெற வேண்டும் சுசேப்பரு கல்யாணம் நடக்கும்போது எத்தனை வயசு ஆமாம் முதிர்ந்தவர் இல்லை அவர் இளையவர் தான் அதுக்கப்புறம் 20 வயதில் தொழிலில் ஈடுபட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் 30 வயதில் ஆற்றலினுடைய முழுமையை காண வேண்டும் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஏதாவது சாதிக்க வேண்டும் ஏதாவது சாதிக்க வேண்டும் நாம் 30 வயசில் இன்னும் சாதிக்காமலே இருப்பாங்க நம்ம ஊரில் அங்கெல்லாம் அது மாதிரி கிடையாதுங்க அங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் அவங்க தனியாக தன் காலில் நிற்கணும் அது வெளிநாடுகளில் வந்து அப்படி தான் இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க அப்பாவை சார்ந்து எனக்கு சொத்து பரம்பரை சொத்து தாத்தா சொத்து முப்பாட்டம் சொத்தெல்லாம் எனக்கு வேணும்ன்னுட்டெல்லாம் கிடையாது இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்பாவோ அம்மாவோட போகும் நீயே சம்பாதிக்கணும் அவங்களாம் கொடுத்தா தான் உண்டு உரிமைக்கு வர முடியாது நாம் தான் வந்து என்ன செய்கிறோம் இது பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு அது பாருங்களேன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் 40 வயசில் வந்து அனைத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முதிர்ச்சி வேண்டும் 50 வயசில் நீ அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் ஆமாம் முதிர்ச்சி அடைந்து விட்டார் 60 வயதில் என்ன சொல்லிக்கணும் முதிய வயது தொடக்கம் இது வந்து என்ன சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டீங்களா 60 வயசில் சீனியர் சிட்டிசன் ஆகிடும் அப்போ என்ன செய்யணும் தீவிர இறை நாட்டம் தீவிர இறை நாட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் 70 வயதில் வாழ்வினை முழுமையாக நீ முழுமையாக்க வேண்டும் நிறைவாக்க வேண்டும் 80 வயதில் எல்லாம் வந்து போனஸ் வாழ்ந்தால் இறைவனுடைய அருளால் வாழ்கின்றார் போனஸ் தான் கடவுள் வந்து உனக்கு 70, 75, 80 அப்படியெல்லாம் கொடுக்கின்ற பொழுது அது போனஸாக வருவது 90-ல் வந்து என்ன இறை சிந்தனையில் நீ லயித்திருக்க வேண்டும் 100 வயசில் ஒருவேளை இருந்தால் என்ன செய்யணும் நீ உலகிற்கு இறந்தவனாக மறு உலகிற்கு மட்டுமே வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும் 100 வயது வாழ்வது சிரமம் இருப்பினும் வாழ்ந்தால் ஒருவேளை கடவுளுடைய அருளால் நீ கடவுளுக்காக வாழ வேண்டும் உலகிற்கு இறந்த நிலையில் வாழ வேண்டும் சரி இதை பாருங்களேன் இந்தியாவில் இதெல்லாம் இந்தியன் ஃபிலாசபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அனேமா வாழ்க்கை படிநிலைகள் இந்தியன் ஃபிலாசபி ஒருவேளை நீங்கள் படிச்சிருந்தா சரியும் 4 stages ஆஃப் லைஃப் ஐப்னு சொல்லுவாங்க இந்தியன் வே ஆஃப் லைஃப் 4 stages ஆஃப் லைஃப் இந்த வார்த்தைகள் பாருங்கள் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் பிரம்மச்சாரியா அது வந்து சைல்டுஹுட் குழந்தை பருவம் எல்லோருக்குமே இருக்கின்ற பிரம்மச்சாரியா முதல் பருவம் குழந்தை பருவம் 2வது கிரகஸ்தா அப்படின்றால் ஃபேமிலிஹுட் மன வாழ்க்கை நிலை அது இருக்கின்றது வனப்பிரஸ்தா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் வேர்ல்டி திங்ஸ் வனவாசம் போக வேண்டும் என்ற நிலை சன்னியாசா அசட்டிக்காக வந்து துறவு நிலை பேணும் போனது துறவு நிலையில் இருத்தல் சன்னியாசா அப்படின்னுட்டு இந்த பாருங்கள் எல்லாருக்கும் இருக்குது பிரம்மச்சாரியா கிரகஸ்தா வனப்பிரஸ்தா சன்னியாசா இதெல்லாம் வந்து என்ன வாழ்க்கை படிநிலைகள் எல்லோருக்கும் உண்டு இதெல்லாம் கடந்து அந்தந்த பருவத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றி நீ நல்ல விதமாக வாழ்ந்தால் உனக்கு கிடைப்பது என்ன கடைசியில் என்ன வார்த்தை இருக்கின்றது சமாதி என்ன வார்த்தை சமாதி சமாதி நிலை அடைதுனா என்ன முக்தி நிலை அடைதல் என்றால் என்ன முக்தி என்பது முழுமை நிறைவு ஆனந்தம் அதுக்கப்புறம் என்ன மோட்சம் சச்சித் ஆனந்தா என்ற வார்த்தை சச்சித் ஆனந்தா சச்சித் ஆனந்தா என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருங்கள சச்சித் ஆனந்தா சச்சிதானந்தா சச்சிதானந்தா சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வார்த்தைகள் எல்லாம் கூட வந்து இது தமிழ் வார்த்தைகள் அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து உண்மை நிலையும் அருள் நிலையும் நாம் கிடைக்கின்ற பொழுது ஆனந்த நிலை அடைந்து ஆண்டவனில் சங்கமமாகின்ற நிலை அந்த சன்னியாச நிலை அது மோட்ச நிலை
அது சமாதி அடைத்த நிலை சங்கமமாக நிலை இறைவனோடு சங்கமமாதல் ஜீவாத்மா பரமாத்மா என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஜீவனாத்மா உயிர் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில், ஆன்மா இருக்கின்றது. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகின்ற பொழுதுதான் அது சங்கமமாகின்றது. நாம் எல்லாம் என்ன சொல்லுகிறோம் இல்லையா, இந்த ஆன்மா இறைவனோடு கலக்க வேண்டும், இறை உறவை அடைய வேண்டும். அதுதான் இது அகஸ்தியருடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஆன்மாக்கள் உம்மக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, உம்மில் அன்றி என் உள்ளம் அமைதி காண்பதில்லை அப்படின்ற சொல்ல பாருங்கள், அமைதி காண்பதில்லை. அப்போ வந்து என்னுடைய ஆன்மா அங்கே ஆண்டவரோடு சங்கமமாக வேண்டும். பாருங்கள், யூத பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான கடமைகள் என்ன, அந்த கடமைகள் வந்து மறைநூலை கற்றுத்தர வேண்டும். யூத பெற்றோருடைய இரண்டு கடமைகள், மறைநூலை கற்றுத்தர வேண்டும், அதற்கடுத்து ஒரு தொழிலை கற்றுத்தர வேண்டும். அருமையான பாருங்கள், இதெல்லாம் வந்து மறைநூலை கற்றுத்தர வேண்டும் தோரா, அதற்கடுத்து வாழ்க்கையிலே வருமானத்திற்காக ஒரு தொழில். இது வந்து கற்பனை இல்லை. கற்பனை என்ன நினைக்கிறீங்க, அப்படி தான் இருந்திருக்கும். எப்படி, இப்படி தான் இருக்கும். அவன் வீட்டில் வந்து இப்போ தச்சு வேலை வீட்டுக்காரங்க வீட்டில் என்னென்ன இருக்கும், மரங்கள் இருக்கும், அப்புறம் உளி இருக்கும், அது இருக்கும், ரம்பம் இருக்கும், தூசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆக மொத்தத்தில் நாசரேத்து சூசனுடைய குடும்பம் இப்படி தான் இருந்தது. இது உண்மை நிலை, இது உண்மை நிலை, இது வந்து கற்பனை அல்ல. இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பார். ரபிகள் வந்து என்ன செய்வார்கள், மறைநூலை கற்றுக் கொடுத்த வேண்டும், கைத்தொழிலையும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உழைக்க மனமில்லாதவன், உண்பதற்கு உரிமை இல்லாதவன், யார் சொன்ன வார்த்தைகள் இது, பவுலடியார் சொல்லுகின்றார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. அப்போ என்ன, ஏன்னா இவருடைய கோட்பாடே அதுதான், கடவுளை போற்ற வேண்டும், ஒரு தொழிலை செய்ய வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும், அதுதான் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையாக இருந்தது. அதுதான் பவுலுடைய வேலை என்ன, அவர் ரபி, அவர் வந்து போதக பணியை செய்து வந்தார். ஆனால் அவருடைய வேலை வந்து கூடாரம் செய்கின்ற தொழில், டென்ட் மேக்கிங், கூடாரம் செய்கின்ற தொழிலை அவர் பிரிஸ்கில்லா அக்யூலா அப்படின்ற அந்த தம்பதியரோடு சேர்ந்து அவர் இணைந்து செய்திருக்கின்றார். போகின்ற இடத்துல அவர் வந்து செஞ்சிருவார் டென்ட். அதுக்கப்புறம் வந்து தன்னிடம் வருபவர்களுக்கு அவர் நற்செய்தியை அவர் பகிர்ந்து கொடுத்தார். புனித சூசை இறைமகன் இயேசுவுக்கு மறைநூலையும் தச்சுவலையும் கற்றுக் கொடுத்தார். அன்னமரியா என்ன சொல்லி கொடுத்தாங்க பாருங்களா, அருமையான அந்த இந்த பாருங்களேன், இது ஜெபிக்கின்ற குடும்பம் அருமையாக வந்து பாருங்க, நாசரேத்து குடும்பம் இப்படி தான் இருந்திருக்கின்றது. மண்டிட்டு ஜெபிக்கின்றார் இந்த சின்ன இயேசு பாருங்கள், ஜெபிக்கின்றார். ஒளி வட்டம் இருக்கின்றது, இவர் இங்கே இருக்கின்றார். அதிகமாக அவர்களுக்கு வருமானம் இல்லையானால் நிறைவான அருள் இருந்தது, ஒருவர் மீது ஒருவர் கண்பு அக்கறை இருந்தது. இதுதான் மாதா ஜப தப துதி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். இருவரும் தங்களுடைய வேலைகளை, அன்னை மரிய நற்குணங்களை கற்றுக் கொடுத்தார். இயேசு வளர வர ஞானத்திலும் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மேன்மேலும் உகந்தவரானார். லூக்கா நற்செய்தி 2:52. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, லூக்கா நற்செய்தி 2:52. எனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, இதுதான் டாக்டரேட்டுடைய தலைப்பு, என்னுடைய டாக்டரேட்டு தலைப்பு இதுதான். இது லூக்கா நற்செய்தி 2:52 எழுதி 350 பேஜ் நான் எழுதியிருக்கிறேன். நான் என்ன இருக்குது இதில் சாராம்சம் பாருங்களேன். அதனால் டாக்டரேட்டுடைய தலைப்பு இது வந்து, அதுதான் இது வார்த்தைகள் வர. ஜீசஸ் க்ரூ இன் சோஃபியா எலிக்கியா காரிஸ், காரிஸ் காரிஸ் வரும். ஜீசஸ் க்ரூ இன் விஸ்டம் ஸ்டேச்சர் கிரேஸ், ஏசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் அவருக்கு கிரேஸ் என்னென்ன, நல்லெண்ணத்திலும் அருளிலும் நன்மதிப்பிலும் அப்படியெல்லாம் இருக்கின்றது. அது வந்து என்னுடைய தீசிஸ். அதனால் இதான் முழு வளர்ச்சி, டொட்டாலிட்டி ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக எல்லாம், உடல், உள்ளம், ஆன்மா, எல்லா நிலைகளிலும் ஏசு வளர்ந்தார், முதிர்ச்சி அடைந்தார். சூசியப்பரும் திருவழிபாடும். இப்போது சூசியப்பர் வந்து அந்த நாசரேத்தில் வந்து ஏழை எளிய குடும்பத்தில் இருந்தாலும்
நிறைய அருளோடு அவர் இருந்தார். காரணம் வந்து அவர் இறை வெளிப்பாட்டின் மனிதனாக இருந்தார். கடவுள் ஒவ்வொரு சமயத்திலும் சூசையப்பருக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்கள், இப்போல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா இருக்கா? டேட்டா ஒய்ஃபை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? டேட்டா இருக்குன்னு ஒய்ஃபை இருந்தது. அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், வாட்ஸ்அப்பெல்லாம் வரும், ஓப்பன் ஆகும். இல்லைன்னா என்ன, ஓப்பன் ஆகாதுன்னு. பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் அதுக்கு டேட்டா இல்லைன்னா வேசை. இப்போ வந்து இந்த டேட்டா சூசியப்பருக்கு வந்து ஜிபிஎஸ் ஒய்ஃபை எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வீக் சிக்னலே கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வந்தாலும், சிப்போரிஸில் இருந்தால், நாசிரியத்தில் இருந்தால், கலிலேயா எங்கே போனாலும் அவருக்கு வந்து சிக்னல் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. நோ மிஸ்கனெக்ஷன் கம்யூனிகேஷன். காரணம் என்னவென்றால், அவருடைய உள்ளமானது இறைவனுடைய சித்தத்திற்கே பணிந்து நடந்தது. அப்போது நம்முடைய கனெக்ஷன் எப்படி இருக்கணும், ஒய்ஃபை கனெக்ஷன் எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், வீக்காக இருக்கக்கூடாது. அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் அந்த ஆன்மீக தொடர்பானது, உறவானது எப்பொழுதுமே இணைந்த நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும்.